தமிழராகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழடெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, வருகின்ற டைம் வந்து தேர்தல் டைமுங்கிறதுனால பல்வேறு கட்சிகளும் பல்வேறு தேர்தல் அறிக்கைகளையும் பல்வேறு இலவசங்களையும் மக்களுக்கு தருவதாக சொல்லி ஓட்டுகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்கு ஓட்டை செலுத்தினா நம்ம வந்து யார் வந்து வருகின்ற ஆட்சியை வந்து பொற்கால ஆட்சியாக வந்து மாற்றி தருவாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து அவர்களுடைய ஓட்டை வந்து 1000க்கோ 2000க்கோ விற்காமல் வருகின்ற காலங்களில் பொற்கால ஆட்சியை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே வந்து யோசித்து வாக்களிங்க. அப்படி தான் வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 50 லட்சம் கிடைக்கும், 1000 ரூபாய்க்கு ஓட்டை விற்காதீர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 50 லட்சங்கிறது பணம் கிடையாதுங்க, அது என்ன விஷயம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று, எனவே உங்களது பொன்னான வாக்குகளை 1000க்கும் 2000க்கும் விற்று விடாதீர்கள் என்று கமலஹாசன் அவர்கள் கூறியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் கடந்த சில நாட்களாக சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் அனைத்திலும் பொதுமக்கள் ஏராளமானோர் கூடிய அவரது பேச்சை ஆர்வத்துடன் கேட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக மற்றும் திமுகவுக்கு மாற்றாக கமலஹாசன் அமைத்திருக்கும் கூட்டணி அமையுமா என்பதனை தேர்தலுக்கு பின்னர் தான் தெரிய வரும். இந்த நிலையில் கமலஹாசன் இன்றைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசியதாவது, மக்கள் அனுமதியுடன் ஆட்சி கைப்பற்றுவோம் என்றும், 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் எங்கள் ஆட்சியில் சாத்தியமானது என்றும், அதை ரூபாய் 1000க்கும் 2000க்கும் விற்றுவிடாதீர்கள் என்றும் கமலஹாசன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இதை வந்து அவர் தேர்தல் அறிக்கையாக வருகின்ற டயத்தில் வந்து அறிவிப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், யாருக்கும் வந்து இவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸாக வீடியோவாக நான் மேக் பண்ணல. அனைத்து கட்சிகளோட தேர்தல் அறிக்கையும் தான் நம்ம வந்து வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். கமலஹாசன் அவர்கள் இந்த மாதிரியான தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. நீங்கள் தான் யோசிக்கணும், யாருக்கு ஓட்டளிச்சா கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. மற்றவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் மேலும் அடுத்தடுத்து தமிழகத்தில் நிகழக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.